அனைவருக்கும் வணக்கம். மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அதிகரிப்பினால் சம்பள உயர்வு ஏற்படுகிறது. ஸோ பண்டிகை கால கொண்டாட்டமாக இது கருதப்படுகிறது. ஸோ இதை பற்றி நம்ம முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஆண்டின் இறுதி பல்வேறு விதமான பண்டிகை காலங்களாக விளங்குது. ஸோ இந்த சமயத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 11 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளதாக ஒடிசா அரசு அறிவித்துள்ளது. ஸோ மாநில அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையினால் அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியை அடைந்திருக்கின்றனர். ஸோ ஜூலை 1 முதல் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது என ஒடிசா மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஸோ எனவே ஜூலை 1 முதல் அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்பட்டு செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது பண்டிகை காலம் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் மாநில அரசு அறிவித்துள்ள இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ அகவிலைப்படி தற்போது 11 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 28% உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பால் 400,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 3,50,000 மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என ஒடிசா அரசு வந்து தெரிவித்துள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 28 விழுக்காடாக உயர்த்தியது. ஸோ அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில அரசுகளும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 28% விழுக்காடாக உயர்த்தின. ஸோ சில மாநிலங்களில் அகவிலைப்படி உயர்த்தப்படாதது குறித்து பல போராட்டங்களும் முன்னெடுத்து வந்திருக்காங்க. ஸோ பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து தற்போது ஒடிசா மாநிலங்கள்லையும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.